டேய், எப்படா மூமெண்ட் ஸ்பீடு கொடுத்து விளாட்ணும், நானும் எதோ ட்ரை பண்ணுறேன் சுத்தமாக மூமெண்ட் ஸ்பீடே வர மாட்டேங்குது அப்படின்றீங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மூமெண்ட் ஸ்பீடு கொடுக்க முடியும். ஒரு லெஜண்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம் ப்ளேலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே வீடியோ லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் போட்டிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவிட்டி தான். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாமே 100 வச்சு கேம் ப்ளே பண்ணுறீங்க. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் அடிக்க முடியாது, ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் அடிக்க முடியாது. மொபைல் ஸ்லோவாக இருக்கிறவங்க ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா 100 வச்சு கேம் ப்ளே பண்ணுங்கள். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 93 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் அடிக்கிற புல்லட் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஃபயர் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே வச்சு விளாடுங்க. இந்த ஜென்ரல் ரெட்டாட் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டுலாம். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க, ஓகேங்களா? ஓகே, ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கணும்னு கேட்டிங்கன்னா கிரவுண்ட்லேருந்து அடிக்கலாம், இல்லை நெக் எனிமியோட செஸ்ட்லேருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுக்கலான்றதை பற்றி சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் பட்டனு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் சுவிட்சில் ஒரு கன்னை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாட்டி தொட்டால் கையில் கன்று வர மாதிரி, ரெண்டாவது வாட்டி தொட்டால் கையில் கன்று போயிட்டு ஃபிஸ்ட் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப்பு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையில் கன் எடுத்து தான் நீங்கள் ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணிவிட்டு கையில் கன் எடுத்திங்கன்னா கன் வராது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ண போகிறீங்க. இது வரைக்கும் தான் எல்லாருமே காமனாக பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் சுவிட்சை தொடணும். வெப்பன் சுவிட்ச் தொட்டால் கையில் கன்று போயிட்டு ஃபிஸ்ட்டு வந்துடும். அப்போது ரன்னிங் பட்டனை கொடுத்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா நீங்கள் இந்த லாபியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் சுவிட்சை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரோ, நான் வெப்பன் சுவிட்செல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை, இந்த கன் பாக்ஸில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் சுவிட்சுக்கு மாற பாருங்கள். இது நீங்கள் 2 fingerலேருந்து 3 finger போகும்போது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். இப்போத்துலேருந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோ மோஷனில் திரும்ப ஒரு வாட்டி உங்களுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங் பட்டனை தொட்டு விட்டேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்தாச்சு. வெப்பன் சுவிட்ச் யூஸ் பண்ணி கையில் கன் எடுக்கிறேன். லேண்டிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனிமி போகிற டேரக்ஷனில் ஃபயர் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் சுவிட்ச் தொடறேன். கையில் அந்த கன் போய் ஃபிரிஸ்ட்டு வருது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் பட்டனை கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக இந்த ஒரு மூவ்மெண்ட் கிடைக்குது. இந்த நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா லெஜண்ட் பிளேயர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுக்க முடியும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கையில் கன் எடுத்துகிட்டு ஓடாதீங்க. கையில் கன் இல்லாமல் ஓடினீங்கன்னா தான் ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களையே ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள். கன் இல்லாமல் ஓடினீங்கன்னா இப்போ எனிமி அடித்தா கூட நம்ம ஈஸியாக போய் எங்கே எஸ்கேப் ஆகி ஓடிடலாம். கையில் கன்னோட ஓடினீங்கன்னா கண்டிப்பாக அடித்து முடிச்சுடுவாங்க நம்ம கதையை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஹெச்ஓடி. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஹெச்ஓடி கிட்ட கிட்ட வச்சிருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ப்ராப்ளமாகவே இருக்கும். ஃபோன் சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சு கேம் ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் கிட்ட இருக்கும்போது ஃபயர் பண்ணும்போது உட்காருவோம், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, லவ் யூ, பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நான் புது வீடியோலேருந்து பார்க்குறேன். ஓகே, பை கைஸ்.